400 கோடிகளை நோக்கி பயணிக்கும் விக்ரம் மூன்றாவது வாரம் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்கள் எல்லாத்துலயும் ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, இது யூடிடா. ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய விக்ரம் படம் நம்மவர் நடிச்சிருக்கிற கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், அப்புறமா வந்து விஜய் சேதுபதி, சூர்ய கேமியோ பண்ணியிருக்கிற நம்மளோட விக்ரம் படம் வந்து இது மூணாவது வாரம். போன வாரம் ஜூன் 3ஆம் தேதி, இந்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ மூணாவது வாரத்தை வடிவமைச்சிருக்கு. இது என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இப்பவும் கூட ஹவுஸ்ஃபுல்லாக நிறைய தியேட்டர் ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை வசூலை வந்து குவிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து உலக அளவில் 400 கோடியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று நைட்டு தேதி வரைக்கும் 336 கோடிகளை வந்து சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 336, இதில் 110 வந்து வெளிநாடுகள்லையும், 226 அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலையும் மொத்தமாக வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ஹிந்தி பெல்ட்டில் பெரிய லெவலில் படம் போடலை. தமிழ் தெலுங்கு மட்டும்தான் நல்லாவே பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆல் டைம் நம்பர் 1 டிராஸாக மாறி இருக்கு. அதாவது 154 கோடி, 151 கோடி வந்து பாகுபலி 2 வசூல் பண்ணியிருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேயே மொட்டு மொத்தமாக அதிகமாக கொண்டு வசூலை வந்து பெற்றிருக்கிற படமாக வந்து நம்மளோட விக்ரம் வந்து அமைஞ்சிருக்கு. 154 கோடி வந்து சம்பாதிச்சிருக்கு. இது வந்து 2.0 ரஜினியோட ஆல் டைம் கிராஸ், ஆல் டைம் பெஸ்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 2.0 30 கோடிக்கும் அதிகமான வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 112 கோடி எவ்வளவுதான் வந்துட்டு 2.0 வந்து தமிழ்நாட்டில் கலைப்பிடியிருந்து இதுலன்னு தெரியுது. அந்த படத்தில் 2.0 அக்ஷய் குமார் இருக்கிறதுனால ஹிந்தி பெல்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதே வந்து நம்மளால யூகிக்க முடியுது. அதனால அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் வந்து 2.0 வந்து 600 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணிச்சு. நிறைய பேர் 800 கோடி, 900 கோடி, 1000 கோடின்னு சொல்லி வசூல் வட சுட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையாகவே 2.0 வந்து வெளியான சமயத்தில் வந்து அதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதற்கு வந்து வருமானம் வசூல் அப்படின்னு சொல்ல முடியும் 600 கோடி, 100 கோடி ரூபாய் நஷ்டம் தயாரிப்பாளருக்கு, 100 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் IMDb சைட்டில் வேணா இது பண்ணி பாருங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்த எந்தெந்த நியூஸ் பேப்பர்னாலும் எடுத்து பாருங்க, 100 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிறது அவங்களே வெளிப்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, 2.0 அப்புறமும் லைக்காக வந்து பெரிய பட்ஜெட் படமே தயாரிக்கல. அதுக்கப்புறம் இந்தியன் 2 தான் வந்திருக்காங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு. அப்படின்னா அப்பவே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஏன் ஒரு பெரிய லாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து படம் தயாரிக்க நிறுத்தினாங்க. அவர் குட்டி குட்டி படமாக தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டான் கூட தயாரிச்சு அதனாலோட வருமானம், சின்ன சின்ன இப்போ வளர்ந்து வரக்கூடிய சிவகார்த்திகேயன் படங்கள் கூட வந்து நல்லா வசூல் செஞ்சு தருது. அப்புறம் சின்ன பட்ஜெட் படங்களே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காக வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. பட் ரஜினியை வச்சு எடுத்த படங்கள், கடைசியாக வந்து வெளிவந்த படங்கள், முக்காவாசி படங்கள் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. இதையும் வந்து ஒரு வசூல் வடை அப்படிங்கிறது வந்து வசூல் டிராக்கருங்கிற பேரில் வந்து நிறைய வசூல் வடை சுட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் கபாலி வந்து 192 கோடியிலேருந்து ஆரம்பித்து இப்போ 400 கோடியில் வந்து நிற்கிறாங்க. இப்படி வந்து பண்ணுறத வந்து எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் அப்படிங்கிறது படிக்க இன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு அப்டேட் வேற விட்டுருக்காங்க சன் பிக்சர்ஸ். அது யாரோட அப்டேட் தெரியல. ஒருவேளை ரஜினி அவர்களோட அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கே தெரிய வேண்டும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க. இந்த ஆச்சாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒருத்தருடைய புகழை கொடுக்க முடியாமல் அவங்களுக்கு முன்னாடி நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறது, போட்டியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நான் அந்த அடுத்த படத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அப்படிங்கிறது எல்லா இடமும் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஏவிஎம்ஐ சொல்லி ஏவிஎம்ல இருந்து 15 வருஷம், 15 இயர்ஸ் ஆஃப், 15 இயர்ஸ் ஆஃப் சிவாஜின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சிவா 15 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஏற்கனவே, இது 16th இயர் தான். ஆனால் மறுபடியும் 15 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணி அந்த அளவுக்கு ஒரு படத்தோட புகழை வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்க்காங்க. பட் அப்படி முடியுமா? ஏன்னா நம்ம வந்து கமல் ரசிகர்கள் மட்டும் படத்தை கொண்டாடலை, படத்தை கொண்டாடுறது வந்து நம்மளுடைய தளபதி ரசிகர்களும் சரி, நடிப்பு நாயகர் சூர்யாவோட ரசிகர்களும் சரி, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நிற்கிறோம். போலிகளை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம எல்லாருமே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு படத்தை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால படம் உண்மையாகவே சக்சஸ்ஃபுல்லாக ஆகுது. இதே சப்போர்ட் வந்து நாங்களும் நாளைக்கு வந்து தளபதி ரசிகர்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம். நடிப்பு நாயகன் சூர்யா ரசிகர்களாகவும் நம்ம வந்து மியூச்சுவலாக கமல் சூர்யா மியூச்சுவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து நாளைக்கு தளபதி படத்துக்கும் நம்ம இதே அளவுக்கு வரவேற்பு கொடுப்போம். நம்மளுடைய வரவேற்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்போ படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம தளபதி விஜய் தான் இந்த காலகட்டத்தில். பட் கிட்டத்தட்ட தளபதி விஜய் அவர்களோட படத்தோட வசூலையும் நம்ம கமல் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்கியிருக்காரு. பட் இது அவருக்கு வந்து வசூலை பற்றி எந்த கவலையுமே இல்லை. நம்ம எப்பவுமே அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்து தான், கமல்ஹாசனுக்கு வசூலை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, அவர் நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
பட் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து கமல் யாரு அப்படின்னு தெரியல. ஏன் இப்ப கூட நேற்று ட்விட்டர்ல பாத்துட்டு இருந்த நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, மும்பை எக்ஸ்பிரஸ் சூப்பரா இருக்கு, சுதுகவும் படத்துக்கே முன்னோடியா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப சுதுகவும் முன்னாடி வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் இறங்கப்ப சச்சின் அப்படிங்கிற படமும் அப்புறமா வந்து சந்திரமுகி அப்படிங்கிற படமும் வந்துச்சு, அந்த ரெண்டு படமும் நல்லா ஓடிச்சு அப்படிங்கிற மாதிரி சச்சின் கூட நிறைய ஓடல. உண்மையாவே சொல்லணும், சந்திரமுகி படத்துல ஒரு பெருசா இல்லவே இல்லை, அது வந்து பேய் சொல்லி பாம்புன்னு சொல்லி எதுக்கே உதவாத ஒரு இதை சொல்லி ரஜினி ஃபேக்டர்னு சொல்லி ஜோதிகா தான் படத்துல பெரிய இதா பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோதிகாவும் வடிவேல இல்லைன்னா படம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு. பட் சச்சின்ங்கிறது ஒரு அருமையான கதை, அந்த படத்தை ஓட விடாம பண்ணி சந்திரமுகி வந்து பயங்கர ஹிட் ஆக்குறாங்க தமிழ் மக்கள். பட் அதே நேரத்துல மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை வந்து கிட்டத்தட்ட 20-25 வருஷங்க அப்புறம் தான் வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க போல இருக்கு. இப்பதான் மெதுவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சதந்திரம், பம்மல்கே சம்பந்தம், இது மாதிரி நிறைய படங்களை வந்து அவங்க அந்த அந்த காலத்துல வந்து ரிசீவ் பண்ணவே இல்லை. இதனால அதே மாதிரி படங்கள் தொடர்ந்து எடுக்க முடியாம ஆகிப்போச்சு. ஹேராமனாலும் சரி, இப்படி கமல்ஹாசன் அவர்களோட படங்களை வந்து ரசிகர்கள் எதுவுமே பார்க்கல. நம்மளும் வந்து சின்ன குழந்தையா இருந்தோம் அப்படிங்கிறனால நமக்கும் பெரிய அளவுக்கு தெரியல. கமல் ரசிகர்கள் மட்டுமே கமலை கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா கமல்ஹாசன் யார் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. உலகத்துல பல நாடுகள்லையும் வந்து மக்கள் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க விக்ரம் படத்தின் மூலமா. இதுக்கப்புறமா தலைவன் இருக்கிறான், தேவர் மகன் 2, இந்தியன் 2 இப்படின்னு சொல்லி நிறைய படங்கள், பாரஞ்சத்தோட வெற்றிமாறனோட நிறைய படங்கள் லைன் அப்ல வந்துட்டே இருக்கு. எல்லாமே சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவியா அமையத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட சப்போர்ட் வந்து தளபதி ரசிகர்களுக்கும் இருக்கும், தளபதி ரசிகர்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம வந்து மியூச்சுவலா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மெயின் நோக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி உடனுக்குடன் நம்மளோட சேனல்ல கமல்ஹாசன் அவர்களோட அப்டேட்களும் சரி, கூடுதலா விஜய் சூர்யா இவர்களோட அப்டேட்களும் சரி உடனுக்குடன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். தினம் ஒரு வீடியோ இல்லைன்னா வீக்லி ஒரு 3 வீடியோவா அது போடுறதுக்கு வரைக்கும் முயற்சி பண்ணலாம். இது யூடி டாக்ஸ், பாய்.